பொம்பளைங்க மனசுல என்ன நினைச்சா நமக்கு என்ன, எதையுமே ஒரு அளவுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிரும் போல இருக்கு. எனக்கும் இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. ஒரு துணி மனது தொட்டு போறது என்னத்த சொல்லி விட்டு போங்க. வர வர சிகரெட்டு இப்ப குவாலிட்டியா போட மாட்டேங்கிறான், பீடி மாதிரி ஆயிப்போச்ச. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு சகா படிச்சு படிச்சு போர் அடிக்குது. ஆட்டோ எடுத்துட்டு வாயோ, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். முதல்ல படிக்கிற வேலையை பாரு. வேற ஆள் இல்லைன்னு கேட்டா அலட்ரா. யாரு அலட்ரா? மூட் அவுட்ல இருக்கம்மா, போமா. ஐயோ, நினைச்சது அப்படியே சொல்றான். என் பிரச்சனையே, அடுத்த கொலைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. கெமிஸ்ட்ரி லேப் தான் அதுக்கு சரியான இடம். கொல்லாம விட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன், நாகா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் எங்கேயோ இருக்குது, எனக்கு குரல் கேக்குது. உண்மையிலேயே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு சகா. நாகா யாரு? தெரிஞ்சிரும். குரல் கேக்குது, குரல் கேக்குது, கேக்குது. இது இது வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா இன்னும் காணும். இது பிக்கப். காலையில இந்த மசால் வடையை வயித்துல கடாம் விடாங்குது, நேரம் தெரியாம கல்ல வறுக்கிறான் பாரு. கடலையா? இது டிராப். போட்டாங்க இங்க இங்க இங்க. காலையில வரும்போது அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், சாரி கேக்கணும். சென்டிமெண்ட். எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. உண்மையிலேயே பவர் இருக்கா? யாரு என்ன கண்டுபிடிச்சிருவானா? கண்டுபிடிச்சு காட்டுறேன். நாகா உன்னை சும்மா விடாது. அங்க இருந்துதான் குரல் வருது, அங்க இருந்துதான் இதோ வருது, இங்கதான். இவளேதான். நீதானே, நீதானே அடுத்த மர்டர் பிளான் பண்றது? ஆமா. கெமிஸ்ட்ரி லேப் நினைச்சது நீதானே? ஆமா. சித்திரவதை பண்ணி மர்டர் பண்ண போறேன்னு நினைச்சது நீதானே? ஆமா, நினைச்சது மட்டும் இல்ல எழுதிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, ஸ்கிரீன் ப்ளே பண்ணி மர்டர் பண்றியா? இவதான் அந்த நாகா, புடிங்க இவளை. ஏய், என்ன வளர்ற? இந்த காலேஜ்ல நடக்கிற மர்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கதையை நினைச்சேன், அதை எழுதிட்டு இருந்தேன். படிக்கிறியா? கதையா? சாரி, இது நிஜம் இல்லையா? சகா, வர வர உன் போக்கே சரியில்ல. நீங்க எதுக்கு வர்றீங்க? சகா, நீ முதல்ல ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணு. நல்ல டாக்டருக்கு நான் எங்க போறது? என்ன டாக்டர், விசிபி விசிஆர் கேபிள் கனெக்ஷன் மாதிரி ஏதோ கொடுத்து வச்சிருக்கீங்களே, ஏதாவது திருட்டு விசிடி போட போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கரண்ட் அடிச்சு தானே பொம்பளை மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதே கரண்ட கொஞ்சம் கொஞ்சமா உன் உடம்புல பாஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பாக்க போறோம். பாருங்க பாருங்க, சாதாரண தலைவலின்னு வந்தாலே ஸ்கேனிங் எடுத்து கம்ப்யூட்டர் பில்லு கொடுப்பீங்க, இது ஒரு புது டைப் வியாதி, சும்மா விடுவீங்களா? என்ன வச்சு ஒரு புது ஹாஸ்பிடலே கட்டிடுவீங்களே? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வோல்டேஜ் குடுக்கறதுல டாக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு, அதனாலதான் முஞ்சாக்கிறதா வெளியில ஃபியூஸ கூட புடிங்கி வச்சிருக்காரு. புடிங்கிட்டீங்களா? வோல்டேஜ் வோல்டேஜ் ரெண்டுமே நம்ம நாட்டுல ப்ராப்ளம் தானே. ஒரே புழுக்கமா இருக்கு. என்னது இது? ஹாஸ்பிடல்ல ஃபீஸ் கட்டி கழட்டி வச்சிருக்காங்க. பேசுங்க, கரண்ட் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அல்லேகா. என்ன யார் இவங்க? ஷீ இஸ் மை டாட்டர். நம்பவே முடியலையே. உனக்கே இந்த சந்தேகம் இப்போ? இல்ல, இந்த பொண்ணு அழகா இருக்குதே. இது தேவைதானே உனக்கு? முதல்ல அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு பாத்து சொல்லு. டாக்டர், டாக்டர், இந்த பொண்ணு நினைக்கிறது எனக்கு கேக்குற டாக்டர். ஆமா, நான் கியூர் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் வரேன் டாக்டர். அங்க புடிக்கிறேன் பிரேக், இங்க தான் வந்து நிக்குது. ஷபா, ரொம்ப நாள் ஆச்சுடா இந்த மாதிரி டென்ஷன் ஃப்ரீயாக வாழ்ந்து. ஒரு சிகரெட் கொடு. இந்தா. தீப்பெட்டி நான் பக்கத்து கட்டில் போய் கேட்கணுமா? ம், கொடுங்கடா. அப்படி பின்னாடி போய் மரவே அடியா? மரவா அடிக்கிறதா? மரவா போய் அடிச்சுத்தாண்டா நான் இன்றைக்கி இந்த கண்டிஷனில் இருக்கிறேன். மரவா போகணும். மாமலை சொல்கிறத கேளியா, பொது இடத்துல சிகரெட் அடிக்கக்கூடாது. எது பொது இடம்? இது பொது இடமா? என் வாய் பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்குது, தெரிஞ்சுக்கோ. சரி சரி, போலீஸுக்கு ஃபைன் கட்டணும் உன் தலையில் எழுதிருந்தா யார் என்னையா பண்ண முடியும்? இப்போ ஏண்டா அவங்களெல்லாம் இழுக்கிற, பின்னாடியே போகிறேன்டா. இது என்னடா எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருக்கு, இதுக்கா இல்லை சாப்பிட்றவங்களுக்கா? போகிறேன்டா. வாங்குறது ஒரு சிகரெட்டு பேச்சை பாரு. தெரு தெருவாக சுத்திரவனாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக இருக்கானேன்னு பங்களா கேட்டை எகிரி குதிச்சு இங்கே ஒதுங்கண்ணா. இவன் வந்து நிற்கிறான் பாரு.
என்னது இது? சுத்தி வர பொம்பளைங்க யாருமே இல்ல, ஆனா பொம்பளை வாய்ஸ் கேக்குது. எங்க இருந்து வருது? பாக்குறான் பாரு, நம்மள வேடிக்கை பாக்குறதுல இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். இவனுங்களை மாத்தவே முடியாது. காதல் திருமணம், கலப்பு திருமணம் சொல்றானுங்க, ஆனா அம்மா பண்ண கால தூக்கி அடிக்கிறானுங்க. சம்பர்ல இவன் போட்டு இருக்கிற டிரெஸ் பாரு. இவங்க பெட்ரூமை என்னைக்காவது நாம எட்டி பாத்துருக்கோமா? உங்களுக்கு மட்டும் ஏண்டா இந்த அல்ப புத்தி? இரியா, வெக்கமா இருக்கு. ஆஹா, இவ்வளவு நாளா பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேக்குதேன்னு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன், அது குணமாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ மிருகங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே. டாக்டர் அதனாலதான் டாக்டர் வந்துட்டாரா? பின்ன நிக்கிறாரு. உடனே சொல்ற, உனக்கு ஏதாவது மரும வியாதி இருக்குதா? எனக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? தடிய மாதிரி ஏறி உட்கார்ந்துகிட்டு என் உயிரை வாகுறாடுங்க. அறிவு கட்ட பசங்க, நல்லா வளர்த்திய ஒரு ஃபிகர் போனா குதிரை மாதிரின் மாடுங்க. எதையும் முழுசா பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணை வேற மூடி வச்சிருக்கானுங்க. இனி பொறுக்க முடியாது. இந்த கூட்டத்துல எனக்கு ஏத்த ஒரு ஜோடி செலக்ட் பண்ண வேண்டியது. ஐயோ டாக்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய பிரளயமே நடக்க போகுது டாக்டர். அங்க பாத்தீங்களா, அந்த குதிரை இந்த கூட்டத்துல ஒரு பொண்ணை தன்னோட ஜோடியா செலக்ட் பண்ண போகுதாம். ஏற்கனவே ஒரு மாதிரி, நீ உனக்கு அதிகமா கரண்ட் கொடுத்து மர சுத்தமா கண்டுடிச்சு போல இருக்கு. இல்ல டாக்டர், ஓவரா வோல்டேஜ் ஏறினதுனால இப்ப எனக்கு மிருகங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க பாருங்க டாக்டர். ஓ கண்டென்சி டாக்டர், அங்க பாருங்க, மாருதி எஸ்டிம்குள்ள இருந்து ஒரு மண்ணுலாரி இறங்குது. இல்லையா, சார்ஸ் அவங்கதான். சார்ஸா? ஐயோ, கர்ச்சீப் கொடுக்க முகமூடி போட்டுக்கிறேன். பயப்படாதயா, சரஸ்வதின்னு பேரு, நாங்க சார்ஸ்ன்னு கூப்பிடுவோம். ஓ சரஸ்வதியா? ஆமா. இது என்ன யானை மாதிரி இருக்கு? பரவாயில்ல, கலப்பு திருமணம் பண்ணிக்க வேண்டியதுதான். கடவுளே, இவங்களை தான் செலக்ட் பண்ணிருக்க அந்த குதிரை. காப்பாத்துங்க டாக்டர். போகாத, நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். டாக்டர், அந்த குதிரைக்கு எதுவும் ஆயிருக்காதே. டாக்டர், முதல்ல உன்னதான் கவனிக்கிறோம், வா. ஓகே டாக்டர், கிளியர். எஸ் டாக்டர். டாக்டர், இந்த நர்ஸ் மனசுல நினைக்கிற எதுவுமே எனக்கு கேட்கல டாக்டர். இது என்ன நினைக்குது டாக்டர்? இந்த நாய் அது மனசுல நினைக்கிறது எனக்கு கேக்கல டாக்டர். டாக்டர், நீங்க ஒரு சிற்றின்ப டாக்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க ஒரு பேரின்ப டாக்டர். டாக்டர், இந்த சத்தம் மட்டும் இல்ல, இந்த ரூம்ல ஓடுற ஃபேனு, வெளியே ஓடுற ஆட்டோ, காரு, லாரி, எந்த சத்தமுமே எனக்கு கேட்கல டாக்டர். டாக்டர், எனக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க டாக்டர்? அதுக்குள்ள ஆஸ்பத்திரி பில்ல ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க காது குடையறதுக்கு வாங்கின பஞ்சர் தான் என் அக்கௌண்ட்ல சேர்த்து விட்டீங்களா டாக்டர்? அன்பு சகாதேவன், நான் உனக்கு ஒரு சகாயம் பண்ணியிருக்கிறேன். இனிமே மற்றவங்க மனசு மட்டும் இல்லை, அவங்க வாய் பேசுறதும் உனக்கு கேட்காது. உன் தொந்தரவு தாங்காம உன் காதில் இருக்கிற கேட்கும் திறன் பாட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இனிமே எப்பவுமே நீ அமைதியாவே இருக்கலாம். என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்க? ரெண்டு ஸ்பீக்கரை மட்டும் டம்மியா வச்சுட்டு உள்ள இருக்க ஒயரை எல்லாம் பிடிக்க விட்டீங்களே டாக்டர். ஆனா இந்த அமைதியிலையும்
ஒரு சுகம் இருக்கு டாக்டர். ஏன் டாக்டர்? ஒண்ணுக்கு இருக்க போய் தான் முத முதல்ல எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க ரிமூவ் பண்ணிடலையே. என்ன டாக்டர், ஆமாங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ரெட் கிராஸ் மாதிரி தலையாட்டுறீங்க, நினைத்தாலும் இன்னைக்கும் ஜெயப்பிரதா மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, நானே பர்சனலா செக்அப் பண்ணிக்கிறேன், வரேன் டாக்டர். டாக்டர், என் நண்பனை நீங்க குணப்படுத்திட்டீங்க டாக்டர். டாக்டருங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க, நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுக்கு சேர்த்தித்தான். நீங்க தெய்வம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. தெய்வத்துக்கு ஒரு டவுட், என்னது? அவர் பில்ல நீங்க செட்டில் பண்ணிடலாமே. எனி ப்ராப்ளம்? திருநெல்வேலியில் உள்ள இருட்டு கடையில அல்வா போட ஆரம்பிச்சிட்டான், வாசனை வருது. ஏம்பா, வேற என்ன இருக்கு? தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. முருங்கக்காய் இருக்கோ? முருங்கக்காய் நமக்குங்களா? ஐயோ, எனக்கு இல்லையா, நர்சிங் ஹோம் பேஷண்ட்ஸுக்கு. என்ன இது, தலை திருக்க ஓடுறானுங்க. ஏம்பா, சூப்பர் சூப்பர் பா, சூப்பர் சூப்பர். பழைய பாசம் என்ன போகுது பாக்குற? ஏ டாக்டர், நீங்க லங்கோட கட்டுறீங்க. ஆமா, அதுக்கு என்னப்போ? அத கொஞ்சம் துவைங்க டாக்டர். லங்கோடுனா என்ன டாடி? என்ன ஆர்முவா, செகண்ட் ஷோவா? ஆமா. என்ன படம்? பெட்ரூம் செலக்ஷன். ஏதாவது செலக்ஷன் ஆச்சுதா? ஏன் பிட்டு இல்லையோ? பிட்டு பிட்டா இருந்தது, மொத்தமா இல்ல, திருப்தியா இல்ல. ஆமா ஆமா. ஆர்முவா, மனுஷ வாழ்க்கையில தோயா வட்டி துட்டு, அப்புறமா இன்னைக்கு உள்ள வை, கட்டக்காம வை. கோடிக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்த கவிஞர. பாட்டுல நீ டச் பண்ணாத மேட்டரே கிடையாது. பிறந்தவனுக்கு எழுதியிருக்க, இறந்தவனுக்கு எழுதியிருக்க, காதலுக்கு எழுதியிருக்க, கருமாரிக்கு எழுதியிருக்க, நல்லவனுக்கு எழுதி